உலகெங்கும் உள்ள சினி இசைஞர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் திரையுலகில் பல படங்கள் தயாரித்த இப்பொழுது தயாரிப்பு நிறுத்தி இருக்கிற சில நிறுவனங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த முறை நான் பார்க்க போகும் நிறுவனம் மீனாட்சி ஆர்ட்ஸ். நடிகர் சங்கீமன் அவருடைய நிறுவனம் இது. வில்லன் நடிகராக பிரபலமாக சங்கீமன் ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர் மாறினார். 86 மீனாட்சி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் அவர் தயாரித்த முதல் படம் கரிமேடு கருவாய். ராமநாராயணன் இயக்கியிருந்தார். விஜயகாந்த், நளினி, நம்பியார், வினித் சக்கரவர்த்தி, கவுண்டமணி, செந்தில் என்ற பல பேரோடு அவரும் ஒரு வில்லனாக நடித்திருந்தார். பெரிய வெற்றி பெற்ற படம் இது. அதைத் தொடர்ந்து 87 கங்கை அமரன் இயக்கத்தில் ராமராஜன், நிசாந்தி, ரேகா ஆகியோர் நடிப்பில் எங்கோ ஒரு பாட்டுக்காரன் என்ற படத்தை தயாரித்திருந்தார். இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ராமராஜனுக்கும் திரையுலகில் ஒரு திருப்புமுனை படமாக அமைந்தது. 88 சரண்ராஜ் நிசாந்தி நடிப்பில் கங்கை அமரன் இயக்கத்தில் உருவான படம் சர்க்கரை பந்தல். இது பெரிய வெற்றி பெறவில்லை. அதே 88 ராமராஜன் கௌதமி நடிப்பில் எங்கோ ஒரு காவக்காரன் படத்தை டிபி கஜேந்திரன் இயக்கத்தில் இயக்கினார். இது 100 வெற்றி படமாக அமைந்தது. 89 கார்த்திக் நிரோஷா நடிப்பில் பாண்டி நாட்டு தங்கம். இதுவும் டிபி கஜேந்திரன் இயக்கம். இதுவும் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 90 கார்த்திக் கனகா நடிப்பில் என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் பெரிய வீட்டு பண்ணக்கார். இது சுமார வெற்றி படமாக அமைந்தது. கார்த்திக் மோகினி நடிப்பில் நாடோடி பாட்டுக்காரன். என் கே விஸ்வநாதன் டைரக்ஷன். இதுவும் சுமார வெற்றி படமாக அமைந்தது. 94 விஜயகாந்த், பிரகதி, ரஞ்சிதா நடிப்பில் என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் பெரிய மருது என்ற படத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமாக தயாரித்தார். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. 97 முருகன் சினியாஸ் என்ற பெயரில் புதிய நிறுவனம் தொடங்கினார். இளைய தளபதி விஜய், ஷாலினி, சார்லி, தாமு, சிவகுமார், ஸ்ரீவித்யா, ராதாரவி ஆகியோர் நடிப்பில் பாசில் இயக்கத்திற்குவான காதலுக்கு மரியாதை மாபெரும் வெள்ளிவிழா படமாக அமைந்தது. அதே 97 ராஜ்கிரண் மீனா நடிப்பில் டிபி கஜேந்திரன் இயக்கத்தில் பாசமுள்ள பாண்டியர். இது பெரிய வெற்றி பெறவில்லை. பிறகு உடல்நிலை காரணமாக சற்று காலம் படம் தயாரிக்காமல் இருந்தவர் ஒரு இடைவெளிக்கு பிறகு 2010 இளைய தளபதி விஜயை அவர்களித்து சுரா என்ற படத்தை எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில் தயாரித்திருந்தார். இதுவும் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு தன் உடல்நிலை காரணமாக தயாரிப்பிலிருந்து ஒதுங்கிவிட்டார். அவ்வப்பொழுது சில படங்களில் நடித்து வருகிறார். இவர் தயாரிப்பில் சுரா படத்தில் மட்டுமே நம்ம மணி சர்மா மியூசிக் பண்ணியிருப்பார். மற்றபடி அனைத்து படங்களும் இசையமைத்தவர் இளையராஜா. இளையராஜா நாடகங்களுக்கு இசையமைத்த ஆரம்ப காலத்திலிருந்தே இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்ற காரணத்தால் இவர் படத்திற்கு என்றுமே இளையராஜா தான் இசை என்பது உறுதியாக இருப்பார். இளையராஜாவும் இவருக்கு அருமையாக பாடலாக கொடுப்பார் என்று திரையிலே சொல்வார்கள். அதே மாதிரி இவருடைய படங்களுக்கு பரவப்பான திரைக்கதை, கடைசியில் கொடூரமாக பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எளிமையான கிராமத்து கதை, ரெண்டு பேரும் காதலிப்பாங்க, ஒரு வில்லை வந்து பிரிப்பான், திருமணம் சேர்ந்துருவாங்க, பின்னாடியும் பெருசாக பழி வாங்க மாட்டாங்க, அவன் திருந்திடுவான், அந்த மாதிரி ஒரு லைட்டான கதையாக இருப்பார். அதுவும் பெரும்பாலும் வெற்றி பெற்றோம். காதலுக்கு மரியாதைக்கு பிறகு தான் அவருடைய ட்ரெண்டு மாறியது. இந்த ட்ரெண்ட் நமக்கு ஒத்து வராது, நம்ம சொன்னபடி படத்தை எடுத்து சொன்னதே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரையில் வந்து வெளியிட்டார். இருந்தாலும் அவருடைய படங்கள் என்றும் பேசப்படும். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.